நம்ம எஸ்பிபி சார் 1946 ஜூன் 4ல ஆந்திர பிரதேசத்தில் இருக்க நெல்லூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காருங்க. இவங்க அம்மா அப்பா பேர் வந்து சம்பா மூர்த்தி சகுந்தலா அம்மா தான். எஸ்பிபி சாருக்கு பின்னணி பாடகர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அவர் சிறு வயதிலிருந்து நல்லா பாட ஆரம்பிச்சாரு. அவர் தான் காலேஜ் படிக்கிற அந்த பருவ வயதில் இளையராஜா சார், கங்கையமரன் சார் அவங்களோட இசைக்குழுவில் சேர்ந்து பாட ஆரம்பிச்சாருங்க. படம்னு பார்த்தோன்னா தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் படம். 1966 அவரோட ஃபர்ஸ்ட் படங்க, ஃபர்ஸ்ட் சாங் அதில் பாடினாரு. நம்ம தமிழில் எம்எஸ் விஸ்வநாதன் சார் இசையமைப்பில் ஹோட்டல் ரம்பா அப்படின்ற படத்தில் தாங்க அவரோட ஃபர்ஸ்ட் பாடல் பாடினாரு. அடுத்து ஜெமினி கணேசன் நடித்த சாந்தி நிலையம்ல இயற்கை எனும் இளையக்கணி அந்த சாங்கும் அவர் தான் பாடினாரு. அடுத்த பாடல் நம்ம எம்ஜிஆர் சார் நடித்த 1000 நிலவே வா அந்த சாங்கும் அவர் தாங்க பாடினாரு. எஸ்பிபி சார் உலகளவில் 16 மேற்பட்ட மொழிகளில் 40,000 மேற்பட்ட பாடல்கள் பாடி கின்னஸ் சாதனை படைச்சிருக்காருங்க. இவர் பாடல் பாடி 6 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. 2001 பத்மஸ்ரீ விருதும் 2011 பத்மபூஷன் விருதும் வாங்கி நம்மளுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இவர் ஒரு பின்னணி பாடகர் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு இசையமைப்பாளர், நல்ல ஒரு தயாரிப்பாளர், ஏன் சில படங்களில் நடித்த நடிகரும் கூடங்க. எஸ்பிபி சார் தன்னோட 21 வயதுல சாவித்திரின்ற மேடத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாருங்க. இவங்களுக்கு எஸ்பி சரண் அப்படின்ற ஒரு பையனும் மகள் பல்லவி அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இவ்வளவு படைப்புகளை படைத்த நம்ம எஸ்பிபி சார் August 5 அன்னைக்கு மைல்டான கொரோனா அறிகுறியுடன் MGM மருத்துவமனையில அட்மிட் ஆனாருங்க. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம அவரை இழந்துட்டோம். இன்று அதாவது September 25 மதியம் 1:04 அவர் கடவுளிடம் சேர்ந்துட்டாருன்ற நியூஸ் கேட்குறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லவே மாட்டேங்க. அவரோட குரல்கள், அவரோட பாடல்கள் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் அவர் உயிரோடு தாங்க இருக்காரு. அவரோட குரலோடும் அவரோட பாடலோடும் நாம் தொடர்ந்து அவரோடையே இருப்போம்.